ஸோ அவங்க மணல்மேடு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவங்க இன மக்களுக்கு சப்போர்ட்டிவாக, அதுக்காக தான் முதல்ல உள்ளே வராரு. சொந்த பிரச்சனை நமக்கு பர்சனலாக ஏதாவது ஒரு அஜெண்டான்னு வரவே இல்லை, நண்பர்களுக்காக, அதுக்காக தான் உள்ளே வராரு. அப்புறம் பின்னால் அவர் ரவுடியாக கேங்ஸ்டராக மாறுறதுக்கும் அதுதான் காரணம். அந்த ரீசன்னால் கூட மக்கள் அவர் மேலே நிறைய அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இந்த பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில மக்கள் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் உடம்பை ஃபிட்னஸ் வச்சுக்கணுங்கிறதுக்காக லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம்மை நடத்திட்டு இருந்தவர் அஞ்சப்பனுக்கு ரிலேட்டிவ், அவங்களெல்லாம் அடித்து துரத்திடுறார், நீ எல்லாம் இங்கே வரக்கூடாது. எல்லார் மடியும் அசிங்கப்படுத்த மாதிரி ஆனவுடனே மணல்மேடு சங்கர் பார்த்து சொல்கிறாங்க. மணல்மேடு சங்கரும் நண்பர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தோடனே என்னன்னு கேட்கலான்னு அங்கே அந்த ஜிம்முக்கு போகும்போது ஜிம்மில் என்ன நடக்குதுன்னா, இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய திருப்புமுனை யாருக்கு, மணல்மேடு சங்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒருத்தரை நம்புகிறாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்கள பெரிய ஆளாக நம்புகிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு இனம் வளருது அப்படின்னா அந்த இனத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வளரணும். ஒரு ரெண்டு பேர், ஒரு பத்து பேர் வளர்ந்தால் போதாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் பத்து பேர் வளர்ந்தவுடனே இவன் இன்னொரு வேறு ஜாதியை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி அப்படி போயிடுறாங்க. அப்புறம் இந்த இன மக்களை யார் பாதுகாப்பா? அப்போ திரும்பி யார் அவங்களை சப்போர்ட் பண்ணுறது? ஒரு இனமே வளரணும்னு யோசித்த வெகு சில தலைவர்களில் மணல்மேடு சங்கரும் ஒருத்தர். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி அரசியல் சூழல் நிகழ்ச்சியில் டெல்டா கிங் அப்படின்னு சொல்லப்படுற மணல்மேடு சங்கர் அவரை பற்றி எங்கள் நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். மணல்மேடு சங்கர் அவர் வந்து டெல்டா கிங் மட்டும் இல்லை, அவரை சாம்பவர்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன காரணம் சார் சாம்பவர்னு சொல்லி கூப்பிடுவோம்? இல்லை, அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு பாசமாக, இன்றைக்கும் இப்போ நம்ம எப்படி தேவர் குரு பூஜை நடத்துகிற மாதிரி, இவருக்கும் இவரோட நினைவு நாளை வந்து இன்றைக்கும் மக்கள் அவரோட அந்த அவர் வாழ்ந்த அவங்க வீட்டுக்கு போய் அவருக்காக வந்து அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது பக்கத்தில் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கும் மக்கள் மனசில் டெல்டா கிங் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு அந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணார், மக்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த படிக்கிற பசங்களை, ஏன்னா இவர் ரொம்ப படிக்கலை, ஸோ இவருக்கு வந்து அதில் படிக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ குறிப்பாக அந்த தலித்தின மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை தரம் உயரணும்னா முழுக்க முழுக்க அவங்க வந்து படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஈவன் அவர் மத்திய சிறை மதுரையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய அந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்தது. அதனால் இவர் நிறைய, இவர் படிக்காமல் இருந்தாலும் இவர் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உள்ளே இருக்கிறவங்களை வச்சு சில புக்ஸை படிக்க சொல்லி அவர் அதை கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பார். ஸோ அந்த மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய நாலெட்ஜ் கெயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சி, அவரோட வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் மேலே வந்து 72 வழக்குகள் இருந்ததாக சொல்லப்படுது. அதில் 72 இந்த வழக்குகள் கிடையாது, மற்ற வழக்குகளும் சேர்த்து, அதாவது கொலை, கொள்ளை முயற்சி இந்த மாதிரி, அப்புறம் அட்டம் டு மர்டர், ஹர்ட் கேஸ் இந்த மாதிரி நிறைய கேஸஸ் எல்லாம் சேர்த்து அவ்வளோ கேஸ் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இவர் வந்து அந்த வழக்குகளிலிருந்து, அது வழக்குகளுக்காக சிறையில் இருக்கும்போது இவரோட செயல்பாடுகள்னு பார்த்திங்கன்னா, அவர் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தார். இவர் வந்து இவர் மணல்மேடு சங்கரை பற்றி நம்ம பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான நபரையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் இல்லாமல் இவர் இல்லை, இவர் இல்லாமல் அவர் இல்லை. யார்? அந்த காரணம்தான் அந்த பூண்டி கலைச்செல்வன் அவர்கள். திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த, அப்போது திருவாரூர் மாவட்ட செயலாளராக, திமுக செயலாளராக இருந்தவர் தான் பூண்டி கலைச்செல்வன். ரொம்ப பவர்ஃபுல் அவர். ஏரியாவில் அவருக்கு செல்வாக்கு ரொம்ப அதிகம். ஏரியாவில் மட்டும் கிடையாது, திமுக தரப்புலையும் மேலிட கலைஞராக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு நெருங்கி பழகக்கூடிய ஒரு நட்பு வச்சுருந்தார். அதுக்கு அவருக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா,
திருக்குவளை அவர் பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால அவருக்கு நிறைய விஷயங்கள் அங்கே லோக்கலில் சில விஷயங்கள் முடிச்சு கொடுக்கணும், என்ன பண்ணுன்னாலும் எல்லாமே அவர் வந்து அவங்க மூலமாக பண்ண ஆரம்பிப்பார். ஸோ இந்த மாதிரி அவங்க அவர் புண்ணி கலைச்செல்வனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மேலிட நட்பு நெருக்கமாக இருக்கிறதுனால அவரை நெருங்கிறதுக்கு நிறைய பேர் பயந்தாங்க. ஈவன் கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, போலீஸாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும். ஸோ ரொம்ப டாமினேட்டிங், ஒரு மொனோபொலியாக அவர் இருந்தார். இதுவே தான் அவருக்கு நெகட்டிவாகவும் போச்சு. இன்னொரு முக்கியமான காரணம், நான் இதுவரைக்கும் பார்த்ததில் பார்த்திங்கன்னா நிறைய திமுக மாவட்ட செயலாளர்கள்னு இருக்கிறவங்க யாருக்கும் வந்து ஒரு கொலை வழக்கோ வேறு ஏதோ வழக்குகள், அதாவது போராட்டம் பண்ண வழக்குகள் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வழக்குகள் இருக்கும். ஆனால் ஒரு கொலை வழக்கில் யாரும் இன்வால்வ் ஆகியிருக்க மாட்டாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பூண்டி கலைச்செல்வன் வந்து 2004 அதிமுகவை சேர்ந்த கோவி சம்பத்துன்னு சொல்லி அவர் கொலை வழக்கில் ப்ரைம் அக்யூஸ்டாக அவரை சேர்த்துருக்காங்க. அவர் தான் அக்யூஸ் நம்பர் 1 சொல்லி அந்த எஃப்ஐஆரில் அவர் பேர் இருக்குது. இந்த கொலை, அந்த கொலைக்கான அவரோட நெருங்கிய ரிலேட்டிவ் செந்தில்குமார்னு சொல்லி அவர் தான் கொரடாச்சேரி பேரூராட்சி துணைத் தலைவராக இருந்தார் அதிமுகவில். ஸோ அவர் ஒரு பிளான் போடுறார், அந்த கோவி சம்பத் கொலைக்கு பழி வாங்கிறதுக்காக அவர் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். அடுத்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்ட ரவின்னு சொல்லி ஒரு ரவுடி, அவன் வந்து திருச்சி பேஸ்டு ரவுடி, அவனுக்கு ஒரு பாதுகாப்புக்காக அவனை வந்து போலீஸ் தேடுறது, நிறைய அவன் நிறைய மர்டரில் இன்வால்வ்டு. ஸோ அவனை தேடுறதுனால அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போய் இவர் பூண்டி கலைச்செல்வனோட தஞ்சம் அடைகிறான். அங்கே கூட இருந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இது வந்து அவர் கூட வச்சுருந்ததுக்கு காரணம், அவருக்கு என்ன ஃபீல் பண்ணார்னா லோக்கலில் ஒரு ஒரு எதிரி உருவாகிக்கிட்டு இருக்கான், அவனை கண்டெயின் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சரியான நபர் வேணும், இனிமேயும் நம்ம ஏதாவது ஒரு கொலை கொள்ளைன்னு எதுவும் போய் நம்ம எதுவும் இன்வால்வ் பண்ணக்கூடாது, எது பண்ணாலும் ஆளை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. அந்த முட்டரவி அவன் கூட இருக்கிறதுனால மணல்மேடு சங்கர் நிறைய ஒரு எதிர்ப்புகளையும் ஒரு சில விஷயங்களையும் சந்தித்தார். ஸோ அவங்க மணல்மேடு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவங்க இன மக்களுக்கு சப்போர்ட்டிவாக, அதுக்காக தான் முதல்ல உள்ளே வரார். அவர் வந்து சொந்த பிரச்சனை நமக்கு பர்சனலாக ஏதாவது ஒரு அஜெண்டான்னு வரவே இல்லை. ஸோ நண்பர்களுக்காக அதுக்காக தான் உள்ளே வராரு. அப்புறம் பின்னால் அவர் ரவுடியாக கேங்ஸ்டராக மாறுறதுக்கும் அதுதான் காரணம், பர்சனல் அஜெண்டா எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து அதை அந்த ரீசன்னால் கூட மக்கள் அவர் மேலே நிறைய அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த ஊர் மக்களே சொல்கிறேன். அவ்வளோ ஒரு பெரிய அவர் மேலே உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. இப்போ இவர் பொறுத்த வரைக்கும் நம்ம பூண்டி கலைச்செல்வன் வந்து ஒரு தடவை என்ன நடக்குதுன்னா, ஆட்சிக்கு வரீங்க வந்தீங்கன்னா நீங்கள் பெருசாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை, எங்கள் இன மக்கள் நிறைய பேர் இன்னும் ஒரு ப்ராப்பராக ஸ்கூலோ காலேஜோ எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வியை அவர் பர்சனலாக கேட்கல, ஒரு பப்ளிக் மீட்டிங் நடக்கும்போது மேடையில் ஏறி கேட்டுறாரு. அந்த ஏன்னா அவருக்கு ஏற்கனவே செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர் அங்கே ஏறி அங்கே பூண்டி கலைச்செல்வன் எப்படி ஒரு செல்வாக்கோடு இருக்காரோ அதே மாதிரி மணல்மேடு சங்கருக்கும் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அவங்க மக்கள் மத்தியில். ஸோ அப்படி இருக்கிறதுனால மணல்மேடு சங்கர் இந்த ஒரு மீட்டிங்கில் ஏறி பூண்டி கலைச்செல்வன் இருக்கும்போதே இன்னொரு சில தலைவர்களும் இருக்காங்க, இருக்கும்போது மேடையில் திமுக மேடையிலேயே ஏறி பேசுகிறாரு. இது பேசுகிறது அவருக்கு ஒரு பெரிய எரிச்சலையும் ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஏன்னா அது அவர் பேச பேச மக்கள் கைத்தட்டுறாங்க, உற்சாகம் மாறாங்க அப்படிங்கும்போது ஒரு நமக்கு கிடைக்க வேண்டிய கைத்தட்டல் இன்னொருத்துக்கு போகுது அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கே பொதுவாகவே அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மாலை மரியாதை எப்பயுமே அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது எந்த அட் த காஸ்ட் ஆஃப் எனி திங் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் பூண்டி கலைச்செல்வனுக்கும் இருந்தது. அதுக்கு பழிவாங்குதலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நெட்வொர்க்கை இதை வந்து இவனை காலி பண்ணால் ஹோல் நெட்வொர்க்கு வந்து போயிடும். ஸோ மணல்மேடு சங்கர் இல்லாமல் இருந்தார்னா நம்மளால் இங்கே இன்னும் கொஞ்சம் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாரு. ஏற்கனவே முட்டரவி அவர் கூடவே இருக்கும்போது அந்த முட்டரவியை பொறுத்த வரைக்கும் அவர் திருச்சி பேஸ்ட் ரவுடின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே,
திருச்சியில் இருக்கிறவர் அவருக்கு மணச்செல்லூர் குணான்னு சொல்லி ஒரு ரவுடி இருக்கார். அவருக்கும் இவர் முட்டரவிக்கும் நல்ல க்ளோஸ் ரேப்போ இருக்குது. எங்கே போய் எது வேலை எக்ஸிக்யூட் பண்ணுனாலும் அவர் முட்டரவியை பொறுத்த வரைக்கும் குணாவையும் குணாவோட அசோசியேட் ஒருத்தர் மணச்செல்லூர் ரெண்டு பேருமே அவங்கள வச்சு பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பிரதர்ஸ் மர்டர் ஒன்று நடக்குது. இது மாதிரி நிறைய மர்டரில் முட்டரவி இன்வால்வ்டு அப்படிங்கும்போது அவரை போலீஸ் வந்து அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க திருச்சியில். ஸோ போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பயந்து போய் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி வெளியில் போகிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் மணச்செல்லூர் குணாவையும் போலீஸ் வந்து தேடுது. அவரையும் வேற ஒரு சில கொலை வழக்குகளை தேடும்போது அவர் இங்கே இருந்தால் மாட்டிப்போன்னு சொல்லி பாண்டிச்சேரி பக்கம் போய் அவர் ஒரு இடத்துல செட்டில் ஆகிறாரு. அப்போ முட்டரவியை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து நம்மளுக்கு என்கவுண்டரோ இல்லை வேறு ஏதோ சம்பவங்கள் நடந்துடும், இல்லை ரைவல் டீமே நம்மளை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு ஒரு இது வேணும்னு பார்க்குறாரு. ஒரு அடைக்கலம் மாதிரி ஒரு ஒரு வேணும் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நேராக பூண்டி கலைச்செல்வனை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லி ட்ராவல் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது தான் முட்டரவிக்கும் மணல்மேடு சங்கருக்கும் ஒரு கிளாஷ் ஆகுது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரவுடி கேங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஜூரிசிக்ஷன் வச்சுருப்பாங்க. அவங்க ஏரியாவுக்குள்ளே போய் இப்போல்லாம் வேறு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இருக்க காலகட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியிலேருந்தும் வந்து இங்கே அடிச்சுட்டு போவாங்க இல்லையா, இங்கே இருக்கிறவங்க வெளியே போய் கூட பண்ணிட்டு வருவான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பீரியடில் அதான் 90s 2000 அந்த பீரியடு எல்லாமே பார்த்திங்கன்னா அப் டு 2010 வரைக்கும் சொல்லலாம். அப்போ எல்லாமே அந்த காலகட்டம் எல்லாமே ஒவ்வொரு ரவுடிஸ்க்கும் அவங்களுக்குன்னு ஒரு சில பர்டிகுலரான ஒரு ஜூரிசெக்ஷன் வச்சுப்பாங்க. அதை மீறி யாரும் உள்ளே வரவும் முடியாது, இவங்களும் அதை தாண்டி வெளியிலையும் போக மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால மடல்மேடு சங்கருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது. ஸோ இந்த பிரச்சனை வந்து இவர் ஏற்கனவே அவர் பூண்டி கலைச்செல்வனை உரசி பார்த்ததுனால உள்ள ஒரு பிரச்சனை, ப்ளஸ் வந்து இவருக்கு ஏற்கனவே இவர் சில கொலைகளில் ஈடுபட்டதுனால வந்த பிரச்சனையினால் அவங்களுக்கு வேண்டிய நபர்கள் எல்லாரும் பிளான் போடுறாங்க. அதாவது மணல்மேடு சங்கரை டார்கெட் பண்ணி. இன்னொன்று, மணல்மேடு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது இவர் சொந்த காரணங்களுக்காக அதாவது ரவுடிசமுக்கு வரலை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க அஞ்சப்பன் சொல்லி ஒருத்தர், அவர் நான் தலித்து, அவருக்கு அவரோட ஒரு நல்ல நட்போடு இருக்கிறார். அவரும் அதே ஊர் தான், மணல்மேடு பக்கத்தில் அந்த ஊரே தான். ஸோ அதே ஊர் தான் அவருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் நல்ல நட்போடு பழகிட்டு இருக்கும்போது இந்த பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில மக்கள் வந்து, அந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு சிலருக்கு ஆர்மியில் சேரணும் போலீஸில் சேரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் உடம்பை ஃபிட்னஸ் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜிம்மு அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜிம்மை நடத்திட்டு இருந்தவர் அஞ்சப்பனுக்கு ரிலேட்டிவ், அவர் அவங்களெல்லாம் அடித்து துரத்திடுறார், நீங்கள்லாம் இங்கே வரக்கூடாது, நீங்கள் வேறு எங்கேயாவது போய் ஜிம்மு பண்ணுங்கள், நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு அவங்களுக்கு அதை பிடிக்கல அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்த மாதிரி ஆனவுடனே நேராக வந்து சொல்கிறாங்க, மணல்மேடு சங்கர் பார்த்து சொல்கிறாங்க. மணல்மேடு சங்கரும் நண்பர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தோடனே எல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்கலான்னு போகிறாங்க. என்னன்னு கேட்கலான்னு அங்கே அந்த ஜிம்முக்கு போகும்போது ஜிம்மில் என்ன நடக்குதுன்னா, வார்த்தை தடித்து போக ஆரம்பித்த உடனே ஒரு ஆர்குமெண்ட் ஆகுது. ஆர்குமெண்ட்டே அப்படியே கொஞ்சம் பெரிய ஒரு ஒரு தடிப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜிம்மையே அப்படி மொத்தமாக காலி பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய திருப்புமுனை யாருக்கு, மணல்மேடு சங்கரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் அது வரைக்கும் எந்த வித அடிதடி தகராறுக்கு எதுக்கும் போல, கொலை வழக்கு எதுலேயுமே இன்வால்வ் ஆகாத ஒருத்தர். அப்படி இருக்கும்போது அப்புறம் அஞ்சப்பன்ட்ட போய் அந்த ரிலேட்டிவே சொல்கிறாரு, அந்த ஜிம்மு நடத்துகிற அவரோட அஞ்சப்பத்தனோட ரிலேட்டிவ் வந்து போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற செல்லத்தில் தான் அவன் இந்த ஆட்டம் போடுறாங்க, அவன் எதாவது தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒரு நம்ம ஆள்களை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்கானான்னு பாரு என்னன்னு சொல்லி கேட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ அஞ்சப்பன் ஒரு டீம் அனுப்புகிறாரு. அப்போ அந்த டீம் போய் நேராக வீட்டுக்கு போனால் அவர் வீட்டில் இல்லை. அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க மணின்னு சொல்லி அவங்க. அப்புறம் ஸோ இவங்களுக்கு கூட இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா மட்டும் இருக்காங்க. அப்பா அம்மாவை மிரட்டி
அவங்கள கொஞ்சம் அசிங்கப்படுத்தி வீட்டில் ஒரு மணல்மேடு சங்கரோட வீட்டில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. எல்லாரும் முன்னாடியும் அஞ்சப்பன்ட்டு இந்த மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறவுடனே அஞ்சப்பன் என்ன பண்ணுறாருன்னு ஒரு டீம் அனுப்பி, சரி போய் வீட்டில் போய் அவனை என்னன்னு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புறாரு. வீட்டுக்கு போனால் வீட்டில் மணல்மேடு சங்கர் இல்லை. ஸோ சங்கர் இல்லை, வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, சிஸ்டரும் அப்போ வீட்டில் இல்லை. ஸோ வீட்டில் இருக்கிற அவங்க பேரண்ட்ஸை எல்லோரும் முன்னாடியும் கொஞ்சம் அசிங்கப்படுத்தி அவங்க ரோட்டில் இழுத்து போட்டு வீட்டில் இருக்க சில பொருட்களையும் அடித்து நொறுக்கி இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அந்த டீம் போயிடுச்சு. சங்கர் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சங்கரை வந்து சமாதானம், ஏன்னா சங்கருக்கு அதை வந்து தூண்டி விட்டுறக்கூடாது, அவரோட லைஃப்பை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொல்லாமல் இருக்காங்க. இருந்தாலும் சங்கருக்கு வீட்டில் நடந்த விஷயம் வந்து அவங்க நெய்பர்ஸ் மூலமாக தெரிஞ்சிருது. ரொம்ப ஆத்திரப்படுறாரு. நான் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தா, அதாவது அவருக்கு என்ன எதிர்பார்க்கறேன், அஞ்சப்பனும் இவரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறதுனால என்னோடய நண்பர்களை அவங்க அசிங்கப்படுத்தி அடித்து உதச்சதுனால நாங்கள் கேட்க போனோம், ஆனால் எங்களுக்கு அதை ஜிம்மை அடிச்சுன்னு இருக்கிற ஒரு இன்டென்ஷனே கிடையாது. இருந்தாலும் அங்கே போன இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் ஆத்திரமாகி அங்கே ஜிம்மு வந்து அடிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படி இருக்கும்போது நம்ம அஞ்சப்பனும் நம்மளும் நல்ல நண்பர்களாக இருக்கோமே, ஏன் அவர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தால் நம்மளே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணுது. இன்னொன்று பிரச்சனை எனக்கும் என்கிட்ட கேட்டிருக்கணும், இது வந்து என் பேரண்ட்ஸை இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்குது. இதுக்கு பழிவாங்குதலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெயிட் பண்ணுறாரு. இவருக்கு இதுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி அப்போது இவரையும் ஒரு டீம் திரும்பி, ஏன்னா வீட்டில் ஏற்கனவே இல்லை அப்படிங்கிறதுனால இவரையும் ஒரு டீம் வந்து மிரட்டுது, என்ன பண்ணிடுறேன்னு பார்த்துட்றேன், ஏரியாவில் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் பண்ண உடனே அவங்க இமீடியட்டாக சங்கர் பொறுத்தவரைக்கும் இமீடிய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு, போகிறாரு, அடிக்கிறாரு. அப்போது அஞ்சப்பனை வந்து அஞ்சப்பனை போய் மிரட்டுறதுக்கு போன இடத்துல அங்கே அது கொலையாக மாறிடுது. அஞ்சப்பன் கொல்லப்படுறாரு. இந்த அஞ்சப்பன் கொலை தான் சங்கர் வாழ்க்கையில் முதல், அவர் இன்வால்வ் ஆன முதல் கொலை. படிப்படியாக அப்புறம் வேறு சில சமுதாய மக்களுக்காக ஒரு சில கொலையெல்லாம் சம்பவம் செய்கிற மாதிரி இருந்தது. இதில் எல்லா விஷயத்துலேயுமே இவருக்கு பர்சனலுக்காக எந்த விஷயமும் இவர் பண்ணவே இல்லை. இந்த சம்பவம் கூட அப்பா அம்மா வரைக்கும் வந்ததுனால இவர் ஆத்திரத்தில் போய் அவங்கள அட்டாக் பண்ணதை தவிர அந்த இது வந்து கொலை பண்ணணுன்ற ஒரு பிளானோடு கூட போகல. ஸோ நண்பர்களாலும் சேர்ந்து நீங்கள் எப்படி இருந்தால் அதெல்லாம் நம்ம அப்புறம் நாளைக்கு எல்லாம் நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம இப்படி விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாரும் எடுத்து சொல்ல 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 அவங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஈகோ விஷயம் ஹிட் பண்ணுது. ஸோ இந்த கொலைக்கு பிறகு தான் அவர் ஒவ்வொரு கொலைகள் சில சம்பவங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடுறாரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சேர்ந்த முரளின்னு சொல்லி ஒருத்தர் கொலை வழக்கு, அப்புறம் இது மாதிரி நிறைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொலை வழக்கில் இருக்குது. அது இல்லாமல் மற்ற வழக்குகளை சேர்த்தா தான் 72 கேஸு. அதில் பாதிக்கு பாதி புட்டப் கேஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஜென்யூன் கேஸாக கூட இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் கொலை வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதுக்கான தண்டனைக்காக தான் அவர் சிறையில் கூட மதுரை சிறையில் இருந்தார். ஸோ பெரும்பாலும் இவர் மதுரை சிறையில் தான், மத்திய சிறையில் தான் அடைக்கப்பட்டிருந்தார். இங்கே இந்த கொலை வழக்கு ஏதாவது கேஸ் விஷயமாக ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே அங்கே தான் கொண்டு போய் அடைச்சி வச்சுருவாங்க. இவர் ரெகுலராக அங்கே ஒரு பெரிய நெட்ஒர்க்கு டீமு, பிரசனுக்குள்ளேவே வந்து இவருக்குன்னு ஒரு வேண்டிய ஆளுகள் எல்லாமே இருப்பாங்க, அவங்களுக்கு இவர் முழுக்க சப்போர்ட் பண்ணுறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரியாவில் வந்து அவர் இன்றைக்கும் மக்கள் வந்து சங்கர் மேலே ஒரு பெரிய டெல்டா கிங் சாம்பவர்ன்ற ஒரு பெரிய அடைமொழியோடு கூப்பிடுறதுக்கு காரணம் வந்து அவரை இன்றைக்கும் மக்கள் நினச்சிட்ருக்காங்க, அவங்க மனசில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறது காரணம் வந்து அவர் நிறைய பேரை படிக்க வைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஃபீஸ் கட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை சிறைக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து இந்த பட்டியலின மக்களே இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் பணம் வெயில் எடுக்கிறது கூட காசு இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் இவர், காசு ரெடி பண்ணி கொடுக்குறது. பிரிசனுக்குள்ளேயே வந்து சில ஆதிக்க சக்திகள் ஒரு சிலர் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இவர் கண்டெயின் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி யாரையும் அந்தளவுக்கு வெளியில் விடாமல் கொஞ்சம் இவரோட நெட்ஒர்க் மூலமாக அதெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதனால் வந்து இவர் மேலே பிரிசன் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரிசனுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறை கைதிகளாக இருக்கட்டும், பட்டியலின மக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு
இவர் மேலே ஒரு அனுதாபம் ப்ளஸ் அவர் மேலே ஒரு மரியாதை இருந்தது. அவருடைய ஃபேமிலி பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? இவங்க ஃபேமிலி ஆக்சுவலாக அப்பா அம்மா ஒரு ஒரு சிஸ்டரு, சிஸ்டர் சங்கீதான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் இருந்தது மெயினாக. இவர் கல்யாணம் முடியல? இவர் கல்யாணம் பண்ணலை, இவர் கல்யாணம்லாம் பண்ணலை. இவர் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் இந்த கொலை இதில் இவர் ஃபோக்கஸ் போக போக இவருக்கு வந்து மக்களுக்காக ஏதாவது செய்யணும், ஏன்னா ரொம்ப அவங்கள வந்து அடிமைத்தனம் பண்ணுறாங்க, அந்த அந்த கிளச்சஸ்லேருந்து அவங்களெல்லாம் விடுவிக்கணும் அப்படிங்கிறதுல தான் இவர் முழுமையாக ஈடுபட்டிருந்தார். பெருசாக எதுவும் கட்சிகளில் எதுவும் ஜாயின் பண்ணலை. பட்டு அந்த காலகட்டத்தில் இவருக்கு சில ரெக்வஸ்ட் கூட வந்தது, கட்சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் அவ்வளவு தில்லா பூண்டி கலைச்செல்வனை எதிர்த்த உடனே ஒரு ஒரு டீம் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் நம்ம கூட வந்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் வேறு லெவலுக்கு பண்ணலான்ற விஷயம்லாம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த ஏன்னா கோவி சம்பத்து கொலை வந்து அவரும் அதிமுக அந்த கொலையில் பூண்டி கலைச்செல்வன் மேலே பெரிய அதிருப்தி இருந்தது அந்த ஏரியாலேயே. ஏன்னா அவர் யாரையுமே பூண்டி கலைச்செல்வனை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு பெரிய மொனோபொலியாக இருந்ததுனால அவர் வேறு யாரும் வளர்கிறதுக்கு விடுறதில்லை. கோவி சம்பத் வந்து ஒரு சரியான ஒரு ஆப்போனண்ட்டாக இருந்ததுனாலையும் கூட அந்த கொலை நடந்திருக்கு. இந்த கொலைக்கு பழிவாங்குதலுக்காக தான் அவரோட ரிலேட்டிவ் செந்தில்குமார்னு சொல்லி அவர், அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சில டெண்டர்கள்லாம் எடுக்கும்போது ஊர்லலாம் அந்த குளத்தில் மீன் பிடிக்கிறது டெண்டரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ரோடு போடுற டெண்டர், நிறைய டெண்டர் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே இவரை மீறி எதுவும் வெளியில் போகாது. ஸோ இது வந்து அவரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் டெண்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கிறது வந்து ஒரு சில கான்ட்ராக்டர்ஸுக்கும் பிரச்சனையாகவே இருந்தது. அவங்களும் பூண்டி கலைச்செல்வனை டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஏற்கனவே நான் இவங்களுக்கு இவர் மேலே அதிருப்தியான ஒரு டீம் பெருகிட்டே போகுது. இப்படி போக ஆரம்பிக்கும் போது பூண்டி கலைச்செல்வன் ஒரு ஒரு காயின் ப்ளே பண்ணுறாரு. இது எப்படியாவது நம்ம இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னா ஒரு பெருந்தலையை ஒருத்தரை காலி பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அதுக்கு அவர் கையில் எடுத்த ஆயுதம் தான் என்கவுண்டர். என்கவுண்டரில் ஏற்கனவே முட்டை ரவியை வந்து 2006 தீபாவளிக்கு முத நாள் வந்து அவரை என்கவுண்டரில் அவர் கொல்லப்பட்டார். நவலூர் குட்டப்பட்டுன்னு சொல்லி திருச்சி பக்கத்தில் ஒரு இடத்துல கொர நடராஜன் ஒரு டீமோடு அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணி, ஏன்னா அவர் என்ன பண்ணார்னா முட்டை ரவி பூண்டி கலைச்செல்வனோட க்ளோஸாக இருந்தாலும் அவர் ஒரு இவர் கூட இருக்கும்போது ஒரு கட்ட பஞ்சாயத்தில் இன்வால்வ் ஆகிறாரு. அந்த கட்ட பஞ்சாயத்தில் இன்வால்வ் ஆகினதில் விக்டிம் வந்து பவர் சென்டர், டிஎம்கேவோட பவர் சென்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஏன்னா 2006 திமுக ஆட்சிக்கு வந்த காலகட்டம், 2006 மே அந்த பீரியடில். ஸோ அந்த டைமில் திமுக செல்வாக்கு மிக்க ஒரு நபர் வந்து அந்த அவருக்கு தெரிஞ்ச இதில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து இவர் கட்ட பஞ்சாயத்து இன்வால்வ் ஆனதுனால அந்த சம்பவம் வந்து அதை எல்லாரையும் ஷேக் பண்ணிச்சு. அந்த டிஎம்கேயில் முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க இமீடியட்டாக முட்டரவியை என்கவுண்டரில் காலி பண்ணணும்னு ஒரு பிளானை போட்டு அவரை அந்த நவலூர் கூட்டப்பட்டுக்கிட்ட வச்சு அங்கே என்கவுண்டரில் இறந்து போகிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு பூண்டி கலைச்செல்வன் என்ன பிளான் பண்ணுறாருனா, ஓகே அப்போ இப்போ நமக்கு கூட இருந்த முட்டரவியும் இல்லை, இந்த இவர் அடுத்து நம்ம சங்கரை நம்ம வந்து என்கவுண்டர் பண்ணணும், பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சர்வே பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்துக்காக அடுத்து அவர் என்ன முன்னெடுக்கிறாருன்னா, கலை இவர் நம்ம சங்கர் மேலே உள்ள வழக்குகள் சில விஷயங்களுக்காக அவரை டார்கெட் பண்ண பிளான் பண்ணுறாரு. அதுக்கு அவர் எடுத்த மூவ் தான் போலீஸ் வட்டாரத்தில் சொல்லி அவங்க திமுகவோட தலைமையில் சொல்லி கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு அவங்க எடுத்த மூவ் தான் அவர் சங்கரோட என்கவுண்டருக்கு காரணம். அதே மாதிரி சங்கரை வந்து சங்கருக்கு இந்த விஷயம் தெரியுது, எப்படின்னாலும் அவங்களுக்கும் ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது மூலமாக அவருக்கு அந்த தகவல் கிடைக்குது. அந்த தகவல் கிடைச்சோடனே அவரே என்ன பண்ணுறாரு, எனக்கு பாதுகாப்பு இல்லை, என்னை என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணுறாங்க, அதே மாதிரி எனக்கு ரைவல் மூலமாக நான் வந்து கோர்ட்டு விசாரணைக்கு போயிட்டு வரும்போது என்னை டார்கெட் பண்ணி கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்ன கோர்ட்லேயே சொல்கிறார். இவர் சொன்ன உடனே அவங்க ஜட்ஜே என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு, ஆர்ம்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் இப்போ இங்கே சமீபத்தில் நடந்த ஒரு கொலையில் கூட இன்வால்வ் ஆன
தோட்டம் சேகர் அந்த அந்த கொலைக்கு அப்புறம் நடந்த அந்த கொலை தொடர்பாக, அதாவது மயிலை சிவகுமார் கொலையில் இன்வால்வ் ஆன மதுரை பாலான்னு ஒருத்தர் ரவுடி பல்லாவரத்தில் தான் இருக்கார், மதுரை பாலான்னு சொல்லுவாங்க. அவருக்கும் இதே மாதிரியான ஒரு மிரட்டல்கள் இருந்ததுனால அவரும் இதே மாதிரி போலீஸ் பாதுகாப்பு வாங்கியிருந்தார். ஸோ அது மாதிரி ரவுடிகளுக்கும் பொது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இவரும் அந்த மாதிரி ஒரு ஆர்ம்டு போலீஸ் செக்யூரிட்டி இவருக்கும் போட்டு அவரும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கும்பகோணம் முரளி கொலை வழக்கு சம்மந்தமாக கோர்ட்டில் போய் ஆஜராகிட்டு இவர் ரிட்டன் வரும்போது, இது பிப்ரவரி மாதம் 2007, அப்போது வரும்போது இவர் டெம்போ டிராவலரில் ரிட்டன் கூட்டு வந்துட்டுருக்காங்க. சிறை, அதாவது கோர்ட்டு வழக்கு விசாரணை ஆஜர்படுத்திட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. திரும்பி மதுரை சிறையை பார்த்து போயிட்டுருக்கும்போது கந்தர்வக்கோட்டைன்ற இடம் கிட்டே வரும்போது அந்த வண்டி அப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, டாப்பில் ஆகுது. அந்த சம்பவத்தில் வண்டி அது தலைகளை கவுந்துருது. வண்டிக்குள்ளே இருந்த சங்கர் வந்து இறங்கி ஓட ட்ரை பண்ணுறாரு. அங்கே இருக்கிற போலீஸை அட்டாக் பண்ணிவிட்டு அப்போது அங்கே இருந்த அந்த அவங்களுக்கு எஸ்கார்ட் போன போலீஸ் வந்து ஃபயர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவரை அட்டாக் பண்ணிவிட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணதுனால ஃபயர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் சங்கர் வந்து இறந்துடுறாரு. இது உண்மையா சார்? அதுதான். அதில் என்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுன்னா, முதல்ல ஆக்சிடெண்ட்டில் அவர் காயம், அவர் வந்து சுட்டுக்கொள்ளலை, அவர் வந்து என்கவுண்டரே பண்ணலை, அந்த விபத்தில் அவருக்கு ரொம்ப காயம்பட்டு அதனால் இறந்தாருன்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் போலீஸும் சொல்லிட்டாங்க அது என்கவுண்டர் தான் அப்படின்னு. அவர் வந்து அந்த விபத்து நடந்தது உண்மை, அந்த விபத்து நடக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கே எஸ்கார்டு போன போலீஸை அட்டாக் பண்ணிவிட்டு அவர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அவரை போலீஸ் என்கவுண்டர் பண்ணி அவரை இறந்ததாக சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் அதோட நின்று போல இல்லை சார். இந்த ஒரு இடத்துல சொல்லுங்கள், என்னென்னா நீங்கள் சொல்கிறது வந்து அப்படியே சிவாஜி படத்தில் வந்து ரஜினிகாந்தை கூப்பிட்டு போவாங்க, ஒரு காட்டுப்பகுதியில் கூப்பிட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு. அங்கே உள்ள போலீஸே ஒருத்தர் உடந்தையாக இருப்பார், எஸ்கார்ட் பண்ணுற போலீஸே. இந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வாங்க டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு போகிற மாதிரி அங்கே பதுங்கியிருக்க கூலிப்படையினர் வந்து ஃபுல்லாக அந்த வேனை சுடுவாங்க. அதில் அந்த மாதிரியான ஒரு சீன். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ண வந்து அங்கே ரெடியாக இருக்காங்க, ஆனால் இவரே வந்து கோர்ட்டில் கேட்குறாரு எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு. எப்படினாலும் அவருக்கும் பாதுகாப்பு ஆர்ம்டு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அவங்களும் ஒரு போலீஸ் தான், என்கவுண்டர் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளேயே பேசி கூட அதை ஒரு விபத்தாக கூட மாற்றிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும். இல்லை, முதல்ல விபத்து நடந்ததுக்கான காரணம் தெரியணும். ஏன்னா ரோடு வந்து கந்தர்கோட்டை அந்த மெயின் ரோடு வந்து நல்லா பிளீனாக போகிற ரோடு, திடீர்னு ஒரு ஒரு டெம்போ டிராவலர் வண்டி டாப்பில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுவே ஒரு புட்டப்பாக கூட இருக்கலாம் அந்த சம்பவம். ஆக்சுவலாக வந்து அந்த என்கவுண்டர் நடக்கும்போது நான் அங்கே ஸ்பாட்டுக்கு போகல, பட் இருந்தாலும் அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு இமீடியட்டாக அந்த வழக்கு விசாரணை ஒரு சிலவு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு சில விஷயங்களை பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் வந்து என்கவுண்டரில் தான் அவர் இறந்தாருன்னு சொல்லப்பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க உடந்தையா உடந்தை இல்லையா, கூட போன ஆர்ம்டு போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்ட்ரி தான். இன்றைக்கும் அவர் சங்கரோட அவங்க அவரை இன்றைக்கும் ஒரு பெரிய தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பட்டியலின மக்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்க இன்றைக்கும் மக்கள் அவர் சங்கரனை வந்து சாவலை, அவர் எங்களெல்லாம் விதைச்சிட்டு தான் போயிருக்காருன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சங்கர் இறந்ததோடு இந்த விஷயம் நின்று போல, அதுக்கப்புறம் தான் பூண்டி கலைச்செல்வனுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு உருவாகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் நிறைய இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விஷயம் ஒன்று. அப்புறம் கோவி சம்பத் கொலை 2004 நடந்த கொலையில் அவருக்கு அகெயின்ஸ்டாக அந்த கொரடாச்சேரி பேரூராட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவர் செந்தில்குமார்னு சொல்லி அவங்க டீம் ஒன்று இவரை டார்கெட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அடுத்த புது டார்கெட் வந்து மணல்மேடு சங்கரோட நெருங்கிய நட்பு இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பூண்டி கலைச்செல்வனுக்கு நாள் கொடுக்குறாங்க. இவர் தான் காரணம் சங்கரனை சாவுக்குன்ற ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இவங்க எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு மறைமுகமாக இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதாவது பூண்டி கலைச்செல்வனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால அதுக்கு அப்போது ஸ்கெட்ச் போட்டு எப்படி அவரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. நவம்பர் மாதம் அதே 2007 தான் பூண்டி கலைச்செல்வன் கொல்லப்படுறாரு. ஆனால் கொல்லப்படுற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணாங்க. அது எப்படி அப்படின்னு, நீங்கள் வந்து அவர் வீட்டுக்குள்ள அவ்வளோ ஈஸியாக யாரும் போக முடியாது. பூண்டி கலைச்செல்வனை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு இளைஞர்கள் பட்டாலும் அவர்
ஒரு டீம் சுற்றிட்டே இருக்கும். இவர் வந்து அவர் திமுக மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது, அவர் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு திமுக தலைவர் அப்படிங்கிறதுனால அங்கே அவருக்குன்னு ஒரு பெரிய நட்பு வட்டாரம் இருக்குது. ஒரு இளைஞர்கள் பட்டாலும் எப்பயுமே கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த அந்த தெருவிலேயே அவர் வீட்டுக்கு போகிற அந்த தெரு அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இவருக்கு வேண்டிய ஆளுக்களே தான் இருப்பாங்க நிறையா. ஸோ புதுசாக யாரும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிட முடியாது. அப்படி வர்றாங்கன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன இவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா, போகிற நபர் அதாவது புதுசாக இருக்கணும், அவங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற யாரும் போகிற மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் பேக்கப் டீம் வந்து வெளியில் வெயிட் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஒருவேளை பிளான் ஏ வந்து வீட்டுக்குள்ளே போய் தான் அட்டாக் பண்ண போகிறாங்க, பிளான் பி ஒருவேளை வீட்டிலேருந்து அவர் எஸ்கேப் ஆகி வெளியே வந்தார்னா அவர் என் ரூட்டில் எங்கே பிளாக் பண்ணணும், எங்கே அவரை மர்டர் பண்ணணுன்ற விஷயங்களும் அது பிளான் பியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக தெரியாது, அப்படி தெரிஞ்சதுன்னா மாட்டிப்பாங்க. அதனால் வந்து அவங்க ஏதோ ஒரு வேலையாக வந்த மாதிரி ஒரு டீம் அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவரோட வெளியில் ஒருவேளை எஸ்கேப் ஆகிறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்தால் எப்படிலாம் அவர் வெளியில் போக வாய்ப்பு இருக்கோ அந்த ஏரியா அந்த ஸ்ட்ரீட் எண்டு இதெல்லாம் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ பிளாக் பண்ணி வச்சுட்டு தான் ஒரு டீம் உள்ளே போகுது. ஸோ உள்ளே போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜு தேவர் அப்படின்றவரோட மதுரையை சேர்ந்த அவரோட பையன் ஒருத்தர் காக்கு வீரன் சொல்லி ஒருத்தர், அதே மாதிரி காக்கு வீரனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர், அடுத்தது மணல்மேடு சங்கரோட நெருங்கிய அசோசியேட் வந்து குரங்கு செந்தில்னு ஒருத்தர். ஸோ மூணு பேர் தான் போகிறாங்க. இதில் வந்து காக்கு வீரன் வந்து தேவர் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால கிருஷ்ணகுமாரும் அந்த அவர் என்ன பண்ணுறாருனா கிருஷ்ணகுமாரோட ரிலேட்டிவ்க்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பத்திரிக்கையெல்லாம் டைப் இது எடுத்துகிட்டு இந்த சில முக்குலத்தோரோட சில கொடி அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அதாவது யாரும் அவரை அவங்களை தடுத்து நிப்பாட்ட முடியாத மாதிரி ஒரு செட் பண்ணி வண்டியில் வராங்க. நேராக வராங்க அந்த நவம்பர் மாதம் அந்த அந்த அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா காரில் வந்து இறங்கி பத்திரிக்கை கொடுக்க போகிற மாதிரி பழத்தட்டு ஒரு பெரிய தாம்பளத்தில் பழத்தெல்லாம் வச்சு மேலே இதெல்லாம் அந்த பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு வராங்க. ஆனால் இவங்க அவங்களுக்குள்ள குண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க நாட்டு வெடி குண்டு அப்புறம் கத்தி அருவா இதெல்லாம் கையில் இருக்குது. பட் அதெல்லாம் மறைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பழத்துக்கு அடியில் அந்த அருவா கத்தி கூட ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க. இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகும்போதே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் அங்கே தடுத்து நிப்பாட்டலை. சரி அப்படின்னு பார்க்குறாங்க. ஏரியா யாருன்னு பார்த்தா அந்த மாதிரி மதுரையிலேருந்து வராங்கன்னோடனே சரி ஒன்றும் சொல்லலை உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. இப்போது உள்ளே போன காக்கு வீரன் கிருஷ்ணகுமார் அப்புறம் குரங்கு சிந்தில் மூணு பேருமே பழத்தட்டோடு போகிறாங்க. இவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க, அந்த பார்த்தா ஒரு அரசியல்வாதி மாதிரி போகிறாங்க. சரி நேராக உள்ளே போனால் அவங்க அண்ணன் எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது உள்ளே அப்போ தான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு முதல் மாடியில் இருக்கதா சொல்கிறாங்க. கீழே வந்து அப்பயும் ஒரு 10-15 பேர் இருக்காங்க, சுற்றிட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்ருக்கும்போது இவங்க உள்ளே போகிறாங்க. நேராக முதல் மாடிக்கு அவங்களுக்கு வழி சொல்லப்படுது. நேராக முதல் மாடி போனால் அங்கே அவர் தூரம் அங்கே உட்காந்து ஒரு உட்காந்து பேப்பரை படிச்சுட்ருக்காங்க காலையில். ஸோ இவங்க நேராக போய் பேப்பரை கொடுத்துட்டு இந்த மாதிரி பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் அதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கும்போது அவர் கிருஷ்ணகுமார் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்போது குடிஞ்சு அவர் வாழ்த்து சொல்லிவிட்டு குனிஞ்சு அவரை தூக்குறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் கையில் இருந்த அவங்க மறைச்சி வச்சுருந்த அருவாள் கத்தி இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு வெடிகுண்டும் கையில் ரெடியாக வச்சுருக்கிறாங்க. மூணு பேரும் சரமாரியாக வெட்டுறாங்க, ஸ்பாட் அவுட் ஆகிறாரு. இருந்தாலும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாம் போடுறாங்க. பாம் போடுறதுக்கு காரணம் அவங்க யாருன்னு ஐடென்டிட்டி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாம் போட்டால் புகை மண்டலமாக ஆகும், அதை பயன்படுத்தி எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணி தான் போகிறாங்க. ஸோ அவர் அங்கேயும் கொலை பண்ணி முடிச்சுட்டு ஸ்பாட் அவுட் அவர் பூண்டி கலைச்செல்வன் கொலை முடிஞ்சதுமே வெளியில் வராங்க. அங்கேயும் ஒரு பாம் போட்ட மாதிரி வெளியிலையும் வர்ற அந்த எல்லாம் ஓடி வராங்க என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்குள்ளே அங்கேயும் பாம்பை போட்டு எஸ்கேப் வராங்க. ஸோ வெளியில் இருந்த ஏற்கனவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கேங்கும் இமீடியட்டாக டிஸ்பர்ஸ் ஆகிடுது, எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய இந்த ஸ்பாட்டுக்கு அந்த நான் ஏற்கனவே சொன்ன 2004 கொலை செய்யப்பட்ட கோவி சம்பத்தோட ரிலேட்டிவ் செந்தில்குமார் வரலை. இருந்தாலும் செந்தில்குமார் உடந்தையாக இருக்காருன்றது தெரிஞ்சதும் திமுகவினர் ரொம்ப ஆவேசமாக பூண்டி கலைச்சலோட தொண்டர்கள் நிறைய பேர் அவருக்கு வேண்டியவங்க புல்டோசர்லாம் வச்சு ஒரு 15 கடை வீடு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஒரு பெரிய அந்த அவங்க வீடு கொரடாச்சேரியில் இருக்கக்கூடிய
அந்த அவங்க வீடு எல்லாமே தரமட்டமாகிட்டாங்க. பெரிய கலவரமாச்சு. திருச்சி தஞ்சாவூர் ஸ்ட்ரெச்சு எல்லாம் பஸ்ஸே பிளாக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய கலவரம் வந்து கலவர பூமியாகவே இருந்தது. இதுக்கப்புறம் குரங்கு செந்திலுக்கும் அங்கே ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அந்த அவங்களும் வீட்டை பூட்டிட்டு ஓடி போனவங்க தான் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இந்த காலகட்டத்தில் அப்போ போலீஸ் ரொம்ப தீவிரமாக அக்யூஸ்டை என்கவுண்டர் பண்ணணும்னு ஒரு பிளானை போட்டு தேடும்போது குரங்கு செந்தில், காக்கு வீரன், கிருஷ்ணகுமார் ப்ளஸ் ஒரு நாலஞ்சு பேர் போலீஸில் அவங்களே போய் சரண்டர் ஆகிறாங்க. சரண்டர் ஆகி அப்புறம் அந்த வழக்கு சம்மந்தமாக விசாரணைக்கெல்லாம் ஆஜர் ஆகிறாங்க. பின்னாளில் குரங்கு செந்திலும் போலீஸ் என்கவுண்டரில் இறந்து போகிறாரு. ஸோ இந்த மணல்மேடு சங்கர் அவரோட டெல்டாக்கிங்கை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த விஷயத்தையும், ஏன்னா பூண்டி கலைச்செல்வன் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெடாமினன்ட் ஒரு ஃபிகரு, அவங்க வந்து அவர் வீட்டிலையே போய் மர்டர் பண்ணது அப்படின்றத யாரும் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு, அந்த ஏரியாவில் இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அவ்வளோ வந்து கலவரம்னா டு இது இருந்தது. ஃபுல்லாக எரிச்சு கடைகள்லாம் இருந்தது, புல்டோசர் வடித்து அடித்து நொறுக்கிட்டு முழுக்க கடைகளெல்லாம் தீ வச்சு எரிச்சு, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் டிரான்சாக்ட் பண்ணி என்னென்னோ நடந்தது. இந்த சம்பவங்கள் அப்படியே கொஞ்சம் சப்டியூ ஆகிறதுக்கு அது ஆறினதுக்கு காரணம் வந்து அதுக்கப்புறம் போலீஸ் இவங்கெல்லாம் சரண்டர் ஆனப்பட கொஞ்சம் டவுன் ஆச்சு. இருந்தாலும் அந்த போலீஸ் அவங்களுக்கு குரங்கு செந்திலுக்கு நாள் குறித்தது, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச நாள்லேயே வந்து குரங்கு செந்திலும் போலீஸ் என்கவுண்டரில் இறந்து போனார். சார், மணல்மேடு சங்கர் அவருடைய அந்த ஒரு வீடியோவிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம், அவர் எப்படி அந்த குரு பூஜை மாதிரி அவர் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. நம்ம தொல் திருமாவளவனுடைய அவருக்கும் மணல்மேடு சங்கருக்கும் அப்படியே அவர் வந்து சேரலையா, கட்சியில் சேரலையான்னு? இல்லை இல்லை, அந்த பீரியடில் ஆக்சுவலாக வந்து மூணு விஷயம் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து அந்த பட்டியலின மக்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைப்பாக இருக்காங்க. ஒன்று ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அவங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும். இப்போ பசுபதி பாண்டியன் பார்த்திங்கன்னா அவர் ஒரு அந்த ஒரு பிரிவு உட்பிரிவை சேர்ந்த ஒரு தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்லி அவர். அப்புறம் கிருஷ்ணசாமின்ற அவருக்கிற புதிய தளம் தமிழகத்தோட தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து அவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த அந்த ஒரு கம்யூனிட்டி அவர். ஆனால் அங்கே செட்டில் ஆகி அவர் அதுக்கப்புறம் கொடியங்குளம் கலவரம் சம்மந்தமாக அப்புறமா கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிறார். இது மாதிரி ஒவ்வொரு அந்த அதாவது பட்டியலின மக்களுக்கு நாங்கள் முன்னெடுக்கிறோம், அவங்களுக்கு அவங்களுக்காக போராடுறோம்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளே அவங்க குறுகி போனதுனால மக்கள் அந்தளவுக்கு யாரும் பெருசாக அவங்க நம்பலை. அந்த மணல்மேடு சங்கர் அதாவது மற்ற கட்சிகளை நம்பலை, அதுதான் உண்மை. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மெயின் டாமினெண்ட்டாக இருந்தது வந்து கடலூர் சிதம்பரம் இந்த பெல்ட்டு தான். ஸோ இதை மீறி அவங்களுக்கு இன்னும் எல்லா ஸ்டேட் வைட்லேயும் அங்கங்கே இருக்காங்க, அவங்களுக்கு நெட்ஒர்க் இருக்குது. பட் இருந்தாலும் மணல்மேடு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு டீம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு, ஏன்னா இவங்க யாரையும் என்னென்னா இவங்க எல்லாமே வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க திமுகவோட ஒரு நெருங்கிய ஒரு தான் வந்து எலெக்ஷனை சந்தித்து வராங்க. அதே மாதிரி இவர் இந்த பக்கம் இருக்கிறதுனால புதிய தலைமை கிருஷ்ணசாமி அப்படியே அடுத்து ஆப்போசிட் சைடு போவார். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு சார்ந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இப்படி போகிறதுனால இவங்க பெனிஃபிட் ஆகிறாங்களே தவிர மற்றபடி மக்களுக்கு நியாயமான பெனிஃபிட் கிடைக்கலன்றது தான் சங்கருக்கும் அவங்களோட நெருங்கிய இருக்கக்கூடிய அவங்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால சார் இந்த மணல்மேடு சங்கர் அவருடைய அந்த ஒரு இதை பார்க்கும்போது ஆதரவாளர்கள் சில இந்த வாசகங்களை போடுறாங்க. எப்படி போடுறாங்கன்னா விசிக கட்சியாக இருக்கட்டும், மற்ற சிறுபான்மையினரை ஆதரிக்கக்கூடிய எந்த கட்சியும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து சாம்பவர், நாங்கள் வந்து மணல்மேடு சங்கருடைய தம்பிகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உண்மை, அது நான் அதே சொல்கிறேன். அங்கே வந்து இன்றைக்கும் அவரை பின்பற்றி வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் என்னென்னா உண்மையாக சொல்லப்போனால் அந்த பட்டியலின மக்களுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 பிரிவுகள், அவ்வளோ குட்டி 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 கட்சிகள் இருக்குது. இதில் வந்து ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஒருத்தரை நம்புகிறாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்கள பெரிய ஆளாக
நம்புகிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லைனா ஏன்னா நீங்கள் இப்போ அப்படியே ஸ்டேட் வைட் எடுத்திங்கன்னா, இதில் இந்த நான் சொன்ன 100-150 அமைப்புகள் இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 தான் இருக்கும். அந்த 15-20 ஒவ்வொரு அவங்க வந்து ஜாதி ரீதியாக, அப்புறம் ஒவ்வொரு கட்சிகள் இதுக்காக அவங்க எல்லாம் பெனிஃபிட் ஆகிறாங்களே தவிர, இது நியாயமாக அந்த பட்டியலின மக்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு தேவையான சலுகைகள் கிடைக்குதா, அதுக்கு சலுகைகள் பெறுறதுக்கான முயற்சிகள் செய்யப்படுதாங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நிறைய பேரோட மனசில் அது வந்து அவங்களுக்கே தெரியும். அது ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு போய் ரீச் ஆகலை. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அந்த, அதாவது அதில் படித்து சிலர் டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி இன்னும் வேறு லெவலுக்கு செட்டில் ஆகியிருக்காங்க. என்ன சொல்ல வரோம்னா, இதில் வந்து எல்லா, இப்போ நீங்கள் ஒரு இனம் வளருது அப்படின்னா அந்த இனத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வளரணும். ஒரு 2 பேர், ஒரு 10 பேர் வளர்ந்தால் போதாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் 10 பேர் வளர்ந்த உடனே இவன் இன்னொரு வேறு ஜாதியை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி அப்படி போயிடுறாங்க. அப்புறம் இந்த இன மக்களை யார் பாதுகாப்பா, அப்போ திரும்பி யார் அவங்களை சப்போர்ட் பண்ணுறது? அப்படி கிடையாது. அதாவது ஒரு இனமே வளரணும்னு யோசித்த வெகு சில தலைவர்களில் மணல்மேடு சங்கரும் ஒருத்தர். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் அவர் அந்த இன மக்களுக்கு ஒரு பெரிய போராளியாக, ஒரு இன தலைவராக பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி சார்.